சாந்தி. இன்றைய முரளியில் பாபா சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் சூத்திர குலத்திலேருந்து பிராமண குலத்திற்கு வந்துட்டீங்க. அப்போ ஒரு தாழ்வான ஒரு குலத்திலேருந்து உயர்ந்த குலத்திற்கு வந்திருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிற. தத்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க, இப்போ நீங்கள் பிரம்மாவினுடைய உடல் மூலமாக பிராமணர்களாக ஆகியிருக்கீங்க, நான் உங்களை தத்தெடுத்திருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ தத்தெடுக்கப்பட்ட குழந்தைக்கு ரெண்டு குடும்பமும் தெரியும், எங்கேருந்து வந்தோம் அந்த குடும்பமும் தெரியும், இப்போ எந்த குடும்பத்தில் போயிருக்கோம் அதுவும் தெரியும். அப்போ பாருங்கள், நம்ம சூத்திர குலத்துலேருந்து பிராமண குலத்துக்கு போயிருக்கோன்னா எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கணுங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, இப்போ நிராகார தந்தை பகவான் நமக்கு தாயாக தந்தையாக இருக்கார். அதனால தான் நம்ம பக்தியில் பகவானே நீ தான் எனக்கு தாயும் தந்தையும் அனைத்துமாக இருக்கும்னு பாடணும். ஆனால் இதனுடைய ரகசியம் யாருக்குமே புரியாது. எப்படி பகவான் தாயாக இருக்கார், தந்தையாக இருக்கார், டீச்சராக இருக்கார், எப்படி நமக்கு கற்பிக்கிறார், ஆசிரியனாக இருந்து, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியாது, இந்த ரகசியம் புரியாது. இப்போ உங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியுங்கிறார். எப்படி அவர் நமக்கு அப்பாவாக இருக்கார், நம்மளை இப்போ பிரம்மா மூலமாக தத்தெடுக்கிறாரு, எந்த அளவுக்கு நம்ம ஞானத்தை சொல்லி டீச்சராக இருந்து உயர்ந்த பதவியை வந்து அடைய வைக்கிறாரு, குருவாக இருந்து சத்கதி கொடுக்குறாரு, இந்த ரகசியமெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, அதை காலையில் எழுந்து அன்போடு என்னை நினைவு செய்கிறது ரொம்ப அவசியங்கிறார். அப்போ தான் உங்களுக்கு தாரணை ஏற்படும், மற்றவர்களையும் நீங்கள் தாரணை செய்ய வைக்க முடியுங்கிறார். இந்த டைமில் நீங்கள் உங்கள் புத்தி யோகத்தை லௌகீக சம்பந்தங்கள்லேருந்து விளக்கணுங்கிறார். ஒரே ஒரு பாரலோகிக தந்தையை மட்டும்தான் இப்போ நினைவு செய்ய வேண்டும். மேலும் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன ஞானத்தை கேட்குறீங்களோ அதை நல்லபடியாக புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் புரிய வைக்கக்கூடிய பயிற்சி வந்து செய்யணுங்கிற. எப்பயுமே இந்த ஞானத்தை மற்றவங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது, புரிய வைத்து கொண்டே இருப்பது தான் உங்களுடைய வேலைன்னும் பாபா சொல்கிறார். வாங்க, பாபா சொல்லக்கூடிய முரளியை இன்னைக்கு முழுமையாக கேட்கலாம். ஓம் சாந்தி. 14/5/2021 காலை முரளி, பாப்தாதா மதுவன். இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் சூத்திர குலத்திலிருந்து வெளியேறி பிராமண குலத்திற்கு வந்திருக்கிறீர்கள். தந்தை பிரம்மா வாய் மூலமாக உங்களை தத்தெடுத்திருக்கிறார். எனவே இந்த மகிழ்ச்சியில் இருங்கள். கேள்வி, எந்த ஆழமான ரகசியத்தை பிராமண குலத்தை சேர்ந்த குழந்தைகளே புரிந்து கொள்ள முடியும்? பதில், நிராகார சிவபாபா நமது தந்தை மற்றும் இந்த பிரம்மா நமது தாய். நிராகார பகவான் எப்படி தாய், தந்தை, சகோதரன், நண்பராக இருக்கின்றார் என்ற ஆழமான மறைமுக ரகசியத்தை பிராமண குலத்தை சேர்ந்த குழந்தைகளை புரிந்து கொள்ள முடியும். அதிலும் யார் தேவ குலத்தில் உயர்ந்த பதவி பெறக்கூடியவர்களோ அவர்களை இந்த ரகசியத்தை சரியானபடி புரிந்து கொள்வார்கள். ஓம் சாந்தி. நமது பாப் தாதா வந்திருக்கிறார் என்பதை அமர்ந்திருக்கும் குழந்தைகள் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை தாதாவோடு சேர்ந்து இருக்கிறார். சிவபாபா சாக்காரத்தில் நம்ம அவரை பார்க்கணுன்னா பிரம்மாவோட உடலில் வந்தால் தான், ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது தான் நாம் பாபாவை பார்க்க முடியும். எனவே பாப் தாதா வந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அவர் டீச்சராகவும் இருக்கின்றார். தந்தை தாதா இல்லாமல் எதையும் சொல்ல முடியாது. ஞானக்கடல் நமக்கு ஞானத்தை கொடுக்கணுன்னா கண்டிப்பாக ஒரு உடலில் வந்து தான் ஆகணும். புத்தி வேலை செய்ய வேண்டும், ஏனென்றால் இது புதிய விஷயமாக இருக்கின்றது. பகவான் எப்படி வராரு, ஞானக்கடல்னால் அவர் எப்படி நமக்கு வந்து ஞானத்தை சொல்கிறார், அப்போ அவர் இது போல் ஒரு மனித உடலில் பிரவேசாகி தான் வரணும், இதெல்லாம் புது விஷயமாக இருக்குது, இதெல்லாம் நாம் புத்தியில் நல்லா புரிந்து கொள்ளணும்னு சொல்கிறாங்க. அஞ்ஞான காலத்தில் ஒருவரை தனியாக நினைவு செய்கிறார்கள். எங்கள் குரு இந்த இடத்தில் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இல்லையா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனித குருக்களை நினைவு செய்கிறாங்க. அவரது சரீரத்தின் பெயரையும் அறிந்திருக்கிறார்கள். அவரை பற்றி என்ன கேட்டாலும் சொல்லுவாங்க, அவர் பேர் இது, இங்கே இருக்கார், இந்த குரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. என் அப்பா, என் தந்தை, என் தாய் இந்த இடத்தை சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு பெயர் உருவம் எல்லாம் இருக்கின்றன. எந்த ஒரு மனிதன்னாலும் சரி அவங்கள பற்றி அறிமுகம் நம்ம சொல்ல முடியும், அது அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாகட்டும், இல்லை குருவாக இருக்கட்டும். மனிதர்கள் பிறகு சுருக்கமாக எழுதிவிட்டார்கள். மனிதர்கள் எதை உருவாக்கி இருக்கிறார்களோ அதில் சிறிது சிறிது தவறாக இருக்கின்றது. அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே என பாடல் இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் என்ன எழுதியிருக்காங்களோ அவரை பற்றி அதில் தவறுகள் இருக்குது.
இது ஒருவருக்காகவே பாடப்பட்டுள்ளது, பிரம்மாவிற்காகவும் பாடப்படவில்லை. நீயே எனது தாயாக தந்தையாக அனைத்துமாக இருக்கிறாய் அப்படின்னா அது ஒரே ஒரு பரமாத்மாவுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும், பிரம்மாக்காக கூட நாம் சொல்ல முடியாது. அவரது பெயர் உருவம் புத்தியில் வருவதில்லை. விஷ்ணுவும் சங்கரும் கூட புத்தியில் வருவதில்லை. தாய் தந்தை நீயே, நாங்கள் உங்கள் குழந்தைகள் என்று பாடுகிறார்கள். நீயே என்னுடைய அம்மா அப்பா, நான் உன்னுடைய குழந்தைன்னு பகவானை பாடுறாங்க. அப்போ சங்கரோ இல்லை விஷ்ணுவோ புத்தியில் வரதில்லை. அப்போது புத்தி மேலே செல்கின்றது. கடவுளே இறைவனேனா இவங்களே நான் நினைக்கல, மேலே வந்து போதும். கிருஷ்ணரை யாரும் நினைவு செய்ய முடியாது. எல்லாருமே கிருஷ்ணனை ஏற்றுக்க மாட்டாங்க, இந்து தர்மம் மட்டும்தான். இருந்தும் நிராகாரரையே நினைவு செய்கிறார்கள். எல்லாருமே ஜோதியான அவரை தான் நினைக்கிறாங்க. அவருக்கு புகழ் இருக்கிறது. இங்கே அமர்ந்திருக்கும் போது லௌகீக சம்பந்தங்களிலிருந்து புத்தியோகத்தை நீக்கி பாரலோகிக தந்தையை நினைவு செய்யுங்கள் என தந்தை புரிய வைக்கின்றார். நீங்கள் இந்த சாக்கார உலகத்தில் இருந்தாலும் பாபா சொல்கிறாங்க, இந்த தேக சம்பந்தங்கள், இந்த உடல் எடுத்ததுனால உங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய அனைத்து சம்பந்தங்கள்லிருந்தும் இந்த கடைசி பிறவியில் புத்தியை விலக்கிடுங்க, பாரலோகிக தந்தையான என்னை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு சொல்கிறார். இந்த நேரம் இவர் முன்னால் இருக்கின்றார். பக்தி மார்க்கத்தில் பாடும்போது கண்களை மேலே பார்த்தவாறு தாயும் நீயே தந்தையும் நீயே என்று சொல்கிறார்கள். ஹே பகவான் என சொல்லி அவரை நினைவு செய்கிறார்கள். பகவான் என்று சொல்லும்போது சிவலிங்கத்தையும் நினைவு செய்வதில்லை, கிளிப்பிள்ளையை போல அப்படியே பாடுகிறார்கள். இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை, ஒவ்வொரு விதமான புரிதல். லக்ஷ்மி நாராயணருக்கும் இப்படி சொல்ல முடியாது. இல்லை, அவங்கள பார்த்தும் நீ தான் என்னுடைய தாய் தந்தை அனைத்துமேன்னு சொல்ல முடியாது. இவர்கள் மகாராஜா மகாராணியாக இருக்கிறார்கள். அவர்களுடைய குழந்தைகளே அவர்களை தாய் தந்தை என்று சொல்வார்கள். குழந்தைங்க மட்டும்தான் அவங்கள அப்படி சொல்ல முடியும், எல்லாரும் சொல்ல முடியாது. சகோதரன் என்று சொல்ல மாட்டார்கள். பக்தர்கள் பதீத பாவனர் என்று பாடுகிறார்கள். ஆனால் அவர் சிவலிங்கமாக இருக்கலாம் என்பது புத்தியில் வருவதில்லை. பதீத பாவனரே அப்படின்னா கூட அப்பையும் அவருங்க பரமாத்மாவை நினைக்கிறதில்லை. ஹே பகவான் என அப்படியே சொல்கிறார்கள். பகவானே அப்படின்னா கரெக்டாக இவர் தான், இப்படி தான் யாரையும் நினைக்கிறதில்லை. பகவான் என யார் சொன்னார், யாருக்கு சொன்னார் என்ற எதுவும் தெரியாது. ஒருவேளை நான் ஆத்மா, அவரை அழைக்கின்றேன் என்ற ஞானம் இருந்தால் அவர் நிராகார பரமாத்மா என்பதையும் புரிந்திருக்க வேண்டும். தன்னை புரிந்து கொண்டாங்கன்னா அவரையும் புரிந்திருக்க முடியுங்கிற அவருடைய உருவம் லிங்கம் என்று நினைக்கிறார்கள். தந்தையை சரியானபடி யாரும் நினைவு செய்வதில்லை. அவர் எப்படி இருக்காருன்னு புரிந்து கொண்டு அவரை யாருமே நினைக்கிறதில்லை. பக்தியில் அவரிடம் என்ன பிராப்தி கிடைக்கும், எப்போது கிடைக்கும் என்பதையும் எதையும் அறிவதில்லை. அவரிடந்த அனைத்து ஆஸ்தியும் பெறக்கூடிய டைம் இதுதானும் யாருக்கும் தெரியறதில்லை. சங்கமயுகத்தை பற்றி நீங்களும் அறியாமலே இருந்தீர்கள், இப்போது தந்தையுடையவர்களாக மாறிவிட்டீர்கள். சிவபாபா நம்மை பிரம்மா மூலமாக தன்னுடைய குழந்தையாக ஆக்கி கொண்டார். இந்த பிரம்மா தாயாக இருக்கின்றார். இந்த பிரம்மா தாய் மூலமாக சிவபாபா நம்மை தத்தெடுத்தார் என்பதை இந்த நேரம் நீங்கள் நல்லபடியாக புரிந்திருக்கின்றீர்கள். நாம் சிவபாபாவின் குழந்தைகள். சாக்காரத்தில் பிறகு பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள். பிரம்மா சாக்காரத்தில் நமக்கு பிரஜாபிதா பிரம்மாவோட குழந்தைகள். அதனால தான் நம்ம பேர் பிரம்மாகுமார், பிரம்மாகுமாரிகள். பிரஜாபிதா பிரம்மா மூலமாக மனித சிருஷ்டியை படைக்கிறார். சிவபாபா படைக்கிறார். அதற்காக ஏதோ புதிய உலகத்தை படைக்கிறார் என்பது கிடையாது. சிவபாபா படைப்பவர்னா அவர் எதை படைக்கிறாரு? புதிய உலகத்தை, புதுசாக ஏதோ ஒன்று படைக்கிறார் அப்படி இல்லை. ஞானத்தை சொல்லி முதல்ல நம்மை தான் அவரை படைக்கிறார். இந்த நேரம் அவர் வந்து நம்மை மடியில் எடுத்துக்கொள்கிறார், தத்தெடுத்துக்கிறார். இப்போது தாய் தந்தை என்று சொன்னால் சிவன் தந்தையாக இருக்கின்றார், பிரம்மா தாயாக இருக்கின்றார். அவரை தாய் தந்தை என்று நாம் சொல்கின்றோம். நீங்கள் எனது குழந்தைகள் என தந்தை பிரம்மா மூலமாக கூறுகின்றார். பிறகு ஆத்மா என்றால் என்ன என ஆத்மாக்களுக்கு அமர்ந்து புரிய வைக்கின்றார். ஆத்மா நட்சத்திரத்தை போன்று புருவ மத்தியில் இருக்கின்றது என்று சொல்கிறார்கள். மற்ற எதுவும் தெரியாது. அந்த ஆத்மா நான் தான் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியறதில்லை. ஆத்மா 84 பிறவிகளை அனுபவிக்கின்றது என்று சொல்ல முடியாது. ஆத்மா சரீரத்தின் மூலமாக பாகத்தை நடிக்கிறது. எல்லா ஆத்மாவும் 84 பிறவிகளை எடுப்பதில்லை. விதவிதமான பெயர் உருவம் காலத்திலிருந்து ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டால் முழு குடும்பமும் மாறிவிடுகிறது. இப்போ ஆத்மா ஒரு உடலில் இருக்கோ, பேர் வேறு,
குடும்பம், தேக சம்பந்தங்கள் வேறு, எல்லாமே வேறையாக இருக்குது. அந்த உடலை விட்டு வேறு உடலுக்கு போகும்போது வேறு சொந்த பந்தங்கள், குடும்பம் எல்லாமே மாறிடுது. உடல் மாறும்போது அனைத்து மாறிவிடுகிறது. ஒருவர் தத்தெடுத்தாலும் குடும்பம் முழுவதும் மாறிவிடுகிறது. அதே போல தான், உடலை மாற்றினா குடும்பம் மாறிடுது. அதே போல் யாராவது ஒரு குழந்தையை தத்தெடுத்துட்டாங்கன்னா இந்த குடும்பத்திலேருந்து வேறு குடும்பத்துக்கு போயிடுது. யாரிடம் பிறந்தார்களோ அவர்களையும் அறிவார்கள். பிறகு யார் தத்தெடுத்தார்களோ அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களாக மாறிவிடுகின்றனர். அதே போல தான் இப்போ நாம் ஏற்கனவே நாம் எங்கே இருந்தோம் தெரியும் நமக்கு. இப்போ யார் நம்மளை தத்தெடுத்திருக்கா, எந்த குடும்பத்தை, ஈஸ்வரிய குடும்பத்தை சேர்ந்தவங்களாக மாறிட்டோம், அதையும் நாம் இப்போ புரிஞ்சுருக்கோம். இங்கே நீங்கள் சூதர குலத்தில் இருந்து வெளியேறி இப்போது பிராமண குலத்திற்கு வந்திருக்கிறீர்கள். பிரம்மா உடல் மூலமாக உங்களை தந்தை தத்தெடுத்திருக்கின்றார். நீங்கள் பிராமண குலத்திற்கு வந்திருக்கிறீர்கள். இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரங்களிலும் எழுதப்படுவதில்லை. இது புரிய வைக்கப்படுகிறது. எழுதுவதால் யாரும் புரிந்து கொள்வதும் இல்லை. நாம் பரம்பிதா பரமாத்மாவின் குழந்தைகளாக இருக்கின்றோம் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். இவர் நமக்கு தாயாக இருக்கின்றார். பிரம்மாவை பிரஜாபிதா என்றே சொல்கிறார்கள். பிதானா அப்பானோ அவரை சொல்கிறோம். இவர் மூலமாக குழந்தைகள் உங்களை தத்தெடுக்கின்றேன் என்பது எவ்வளவு மறைமுகமான விஷயமாக இருக்கின்றது, யாருக்குமே தெரியாது. வாய் மூலமாக பிறந்த குழந்தைகள் தான் நாம் பிராமணர்கள்னு யாருக்கும் தெரியாது. நேரடியாக வராமல் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அவரே வந்து தன்னை வந்து அறிமுகப்படுத்திக்காம நம்ம முன்னாடி வராமல் நம்ம அவரை புரிஞ்சுக்க முடியாது. யார் இந்த பிராமண குலத்தை சேர்ந்தவரோ, தெய்வீக குலத்தில் உயர்ந்த பதவியை பெறுபவரோ அவரே புரிந்து கொள்கின்றனர். பாபாவை பற்றி அவங்க தான் புரிஞ்சுப்பாங்க. புதியவர்கள் யாருடைய புத்தியிலும் இந்த விஷயங்கள் அமர்வதில்லை. அவ்வளோ சீக்கிரமாக புதியவர்கள் புரிஞ்சுக்கிறதில்லை. புத்தியில் அமராது யாருக்கும் புரியவும் வைக்க முடியாது. உங்களிலும் நம்பர்வார் முயற்சிக்கு தகுந்தபடி தான் புத்தியில் அமர்கின்றது. இல்லை, இதில் கூட எல்லாரும் ஒரே போல் அவரை புரிஞ்சுக்கிறதில்லை. நம்பர் வயசு இருக்குது. தாயும் நீயே தந்தையும் நீயே என்று பாடுகிறார்கள். ஸ்ரீபாபாவை நினைவு செய்கின்றார்கள். பிறகு தாய் தந்தை நீயே என்றும் சொல்கிறார்கள். ஒரு தந்தை பிறகு எப்படி தாய் தந்தையாகவும் முடியும்? ஒரே ஒரு தந்தை தான். அவர் எப்படி அப்பாவாகவும் இருக்கார், அம்மாவாகவும் இருப்பார். எப்படி ஒருத்தர், அப்போ மனித சரீரத்தில் இருக்கிறவங்க யாரும் அப்படி ஆக முடியாது. இல்லை, நிராகாரனால தான் அனைத்து சம்பந்தமாகவும் ஆத்மாவுக்கு இருக்க முடியும். இந்த விஷயத்தை வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. சாஸ்திரங்களில் வியாசர் எதை எழுதினாரோ அதை மனிதர்கள் அப்படியே மனப்பாடம் செய்து விட்டார்கள். அதை சாஸ்திரமாக படிக்கிறாங்க, சொல்கிறாங்க. அதே போல் உங்களையும் சொல்வார்கள். உங்களுக்கு யாரோ சொன்னார், நீங்கள் மனப்பாடம் செய்து விட்டீர்கள். நீங்களும் இந்த குரு இவர் தான் சொன்னார், இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி கேட்டு அப்படியே சொல்கிறீங்கன்னு சிலர் சொல்கிறாங்க. புதிய மனிதர்களுக்கு இது புரிந்து கொள்வது மிக கடினமாக இருக்கின்றது. இங்கே இருப்பவரும் ஒருவர் பிறருக்கு இவ்வளவு புரிய வைக்க முடிவதில்லை. நீ ஆத்மா, உனது தந்தை பரம்பிதா பரமாத்மா அந்த எல்லையற்ற தந்தையே எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கின்றார். ஆஸ்தி ஏற்கனவே கொடுத்திருந்தார். பிறகு பிறவிகள் எடுத்து எடுத்து 84 பிறவிகள் முடிந்து விட்டன. இப்போது மீண்டும் ஆஸ்தி கொடுக்க அந்த தந்தையே வந்திருக்கின்றார். இதை ஒருவருக்கு புரிய வைப்பது எவ்வளவு எளிமையாக இருக்கின்றது. சொல்கிறது அப்படியே புரிந்து கொண்டாங்கன்னா, இல்லை நம்ம சொல்கிறது புரிய வைக்கிறது ஈஸி தாங்கிறார். ஆனால் அவங்களோட பாக்கியத்தில் இருந்தால் அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்கன்னா புரிஞ்சுப்பாங்க. மற்றபடி இந்த ஞானத்தை சொல்லி புரிய வைக்கிறதுலாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான் சொல்கிறார். தாய் தந்தையும் நீயே என யாருக்கு சொல்லப்படுகிறது என்பது சிந்தனைக்குரிய விஷயமாக இருக்குது. பக்தியில் அப்படி ஒன்று நம்ம பாடினமே அது யாரை அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியங்கிறார். பிரம்மா மூலமாக நம்மை தத்தெடுக்கின்றார். பிறகு தாயும் கண்டிப்பாக தேவை, அப்பா இருக்காருன்னா அம்மா தேவை இல்லையா. யாரெல்லாம் நெருங்கிய சகோதரிகளோ அவர்களுக்கு நாடகத்தின் திட்டப்படி ஜெகதம்பா என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது இல்லையா. பாபாவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க, ஞானத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க, அவங்களுக்கு ஜெகதம்பான்னு சொல்லப்பட்டான். ஆணாக இருப்பவரை ஜெகதம்பா என்று சொல்ல முடியாது. இவரை ஜெகத் பிதா என்று சொல்வார்கள் இல்லையா. பாபாவை ஜெகத் பிதான்னு சொல்கிறோன்னா பிரம்மா பாபாவை, அப்போ மம்மாவை வந்து ஜெகத் மாதான்னு சொன்னாங்க. இவரது பிரஜாபிதா என்ற பெயர் பிரசித்தமானது. நல்லது, பிரஜா மாதா எங்கே, எனவே மாதாவும் தத்தெடுக்கப்பட்டார். அம்மா கூட என்ன பண்ணுறாங்க, எப்படி வந்தாங்க நமக்கு, அவரும் சிவ பாபா தத்தெடுக்கிறார். ஆதி தேவன் இருக்கும்போது ஆதி தேவியை நிமித்தமாக ஆக்கினார். பிரம்மா பாபா மம்மாவை தான் நிமித்தமாக ஆக்கினார். ஜெகதம்பா ஒருவரே, அவருக்கு எவ்வளவு புகழ் இருக்கின்றது.
ஜகதம்பாவிற்கு எத்தனை திருவிழாக்கள் நடத்துகின்றனர், ஆனால் அவர் தொழிலை பற்றி யாரும் அறியவில்லை. அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு, அவங்க என்ன செய்தாங்க ஜகதம்பா, இது யாருக்கும் தெரியறதில்லை. கல்கத்தாவில் காளிக்கு கோயில் இருக்கின்றது, கல்கத்தா காளின்னு சொல்லுவாங்க. மும்பையிலும் ஜெகதம்பாவிற்கு கோயில் இருக்கின்றது, ஆனால் முகம் வெவ்வேறாக இருக்கின்றது. ஒரே போல உருவத்தை வந்து காட்டுறதில்ல, ஒவ்வொரு இடத்துலையும் வேறு வேறு மாதிரி, ஆனால் அவங்க ஒருத்தவங்க தான். ஜெகதம்பா யார் என்பது யாருக்கும் தெரியாது. அவரையும் பகவதி என்று சொல்கிறார்கள். இப்போது ஜெகதம்பாவை பகவதி என்று சொல்ல முடியாது. ஏன்னா ஜெகதம்பா இன்னும் தேவதையாக ஆகலை, ஞான ஞானேஸ்வரி. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, ராஜராஜேஸ்வரி தேவதையாக ஆவாங்க. ஜெகதம்பா பிராமணியாக தான் இருக்கிறாங்க. அவர் பிராமணி, ஞான ஞானேஸ்வரி. அவருக்கு தந்தையிடமிருந்து ஞானம் கிடைக்கிறது. நீங்கள் எல்லோருமே ஜெகதம்பாவின் குழந்தைகள். ஞானத்தை கேட்டு பிறகு மற்றவர்களுக்கும் சொல்கின்றீர்கள். இது உங்கள் தொழிலாக இருக்கின்றது. பிராமணர்களாலே ஞானத்தை மற்றவங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறது, அதுதான் உங்களோட தொழிலுங்கிறார். உங்களுக்கு ஈஸ்வர் கற்பிக்கின்றார், எந்த மனிதரும் கற்பிக்கவில்லை. இந்த பிரம்மாவும் மனிதரே. மனிதர் யாரையும் தூய்மையாக மாற்ற முடியாது, எந்த மனிதனும் மனிதனை தூய்மையாக்க முடியாது. மனிதர்களின் புத்தி எவ்வளவு டல்லாக ஆகிவிட்டது, மந்தமாயிடுச்சுங்கிற, அதனால் எதையுமே புரிந்து கொள்வதில்லை. பதித்த பாவனர் ஒரு தந்தை மட்டுமே. அழுக்கானவர்களை தூய்மையாக மாற்றவே அவர் வருகிறார். இந்த முழு உலகமும் தமோ பிரதானமாக இருக்கின்றது. எல்லோரும் பதித்தமாக இருக்கின்றார்கள். புது உலகம் தூய்மையானது, பழைய உலகம் அழுக்கானது. பழைய உலகத்தில் நரகவாசிகளாக அனைவரும் இருக்கிறார்கள். புது உலகத்தில் அனைவரும் சொர்க்கவாசிகளாக இருக்கின்றார்கள். சத்யுகத்தில் பாரதவாசி தேவி தேவதைகள் மட்டுமே இருப்பார்கள், மற்ற யாரும் இருக்க மாட்டார்கள் என நமது புத்தியும் புரிந்து கொள்கின்றது. இப்போது குழந்தைகள், உங்களுக்கு இந்த ஞானம் கிடைத்திருக்கிறது. புது உலகத்தில் முதலில் சூரிய வம்ச தேவதைகள் இருந்தார்கள், பிறகு சந்திர வம்சிகள் வந்தார்கள். அப்போது சூரிய வம்சம் கலந்த காலமாக மாறிவிட்டது. சந்திர வம்சம் வரும்போது சூரிய வம்சம் இருக்காது. சந்திர வம்சத்திற்கு பிறகு வைஷ்ய வம்சம், பிறகு சூத்ர வம்சம் வருகின்றது. துவாபரிகத்தில் வைஷ்ய வம்சம், கலியுகத்தில் சூத்ர வம்சம். உண்மையில் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது எவ்வளவு நல்லதாக இருந்தது. அவர்களுக்கு முன்பு என்ன இருந்தது இதை யாரும் புரிந்து கொள்ள முடியாது இல்லையா. முதல்ல பிராமண வம்சம் இருந்தது, ஈஸ்வரனுடைய ஈஸ்வரனால் படைக்கப்பட்ட பிராமண குலம் இருந்தது, அப்புறம்தான் தேவதை குலம். இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. குழந்தைகள், உங்களுக்கு தந்தை சக்கரத்தின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார். துவாபரிகத்தில் வைஷ்ய வம்சம், கலியுகத்தில் சூத்ர வம்சம். நாம் பிராமணராக இருக்கின்றோம் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். தந்தை உங்களை தன்னுடையவராக மாற்றி இருக்கிறார், அதாவது சூத்ர தர்மத்திலிருந்து தேவதை தர்மத்திற்கு டிரான்ஸ்ஃபர் செய்திருக்கின்றார். இப்போது சூரிய வம்சி சந்திர வம்சி இரண்டுமே இல்லை, லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யமும் இல்லை, ராமராஜ்யமும் இல்லை. இப்போது கலியுகத்தின் கடைசியாக இருக்கின்றது. கலியுகத்திற்கு பிறகு கண்டிப்பாக சத்யுகம் வரும். கலியுகத்தில் இது பழைய அழுக்கான உலகமாக இருக்கின்றது. அளவற்ற துக்கத்தில் அனைவரும் இருக்கின்றார்கள். அதனால் தேவதைகளிடம் சென்று புகழ் பாடுகின்றார்கள், என்ன சொல்கிறாங்க, தலை வணங்குகிறார்கள். நாங்கள்லாம் ரொம்ப கீழானவங்க, நீங்கள் உயர்ந்தவங்க. நல்லது, லக்ஷ்மி நாராயணனுக்கு அந்த ராஜ்யத்தை யார் கொடுத்தது யாராவது சொல்ல முடியுமா என்று கேளுங்கள். இது யாருடைய எண்ணத்திலுமே இல்லை. யார் எப்படி அவங்க அந்த உயர்ந்த பதவியை நிலை அடைஞ்சாங்கன்னு அவங்களுக்கு, அவங்கள பற்றி யாருக்குமே தெரியாது. ஏனென்றால் கலியுகம் இப்போது குழந்தையாக இருக்கின்றது என அவர்கள் புத்தியில் இருக்கிறது. அவ்வளோ சீக்கிரமாக தேவதைகளோட ராஜ்யம் இப்போ வரப்போகுதுன்னு யாருக்கும் தெரியல. ஏன்னா கலியுகமே இன்னும் பல ஆயிரக்கணக்கான வருஷம் இருக்குது. கலியுகம் இன்னும் குழந்தைன்னு சொல்லிட்டுருக்காங்க. இன்னும் 40,000 வருடங்கள் இருக்கின்றன என்று நினைக்கிறார்கள். எனவே இந்த எண்ணம் வருவதே இல்லை. லக்ஷ்மி நாராயணனோட ராஜ்யம் பற்றி தெரியல. இப்போது உங்களுக்கு இந்த எண்ணம் வருகின்றது. எனக்கு நினைவு இருப்பதில்லை என பல குழந்தைகளும் சொல்கின்றார்கள். ஏன் இருப்பதில்லை, பாபாவோட நினைவு இருக்கிறதில்லைன்னு ஏன்? ஏனென்றால் அதிகாலை எழுந்து நினைவில் அமர்ந்து தாரணை செய்வதில்லை. காலையிலேயே நம்ம மைண்டை வந்து நம்ம மனதை டியூன் பண்ணிக்கணும். பாபாவை நினைக்கிறது தான் முதல் வேலை. அதை காலையில் மிஸ் பண்ணிட்டோன்னா அப்புறம் நினைவு செய்கிறது முழு நாளும் வராது. இருந்தும் பிறருக்கு புரிய வைக்க முடிவதில்லை. இப்படி நிச்சயம் நடக்கும். அனைவரும் ஒரே மாதிரியான புத்திசாலிகளாக ஆக முடியாது. தான் ஞானத்தை புரிஞ்சுக்கிறாங்க, ஆனால் சரியாக நினைவு செய்கிறதில்லைன்னா மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியலங்கிறார். புத்திசாலிகளும் தேவை, புத்தியற்றவர்களும் தேவை. பாபா சொல்கிறாங்க, இங்கே படிக்கிறது நம்பர் வைஸாக இருக்காங்கன்னா நல்லா படிக்கிறவங்களும் தேவை, நல்லா படிக்காதவங்களும் தான் இருக்காங்க, அதுவும் வேணும் தாங்கிறார். ஏன்னா ராஜ்யத்தில் எல்லோரும் ராஜராணி ஆக முடியாது, பிரஜைகளும் வேணும், தாச தாசிகளும் வேணும். இப்போ அந்த பதவிக்கு அவங்க போவாங்க. அதிக புத்திசாலிகள் சென்று ராஜாராணியாக ஆவார்கள்.
யார் எந்த அளவு புரிந்து கொள்கிறார்களோ, பிறருக்கு புரிய வைக்கிறார்களோ, அவர்கள் பெயர் புகழடையும், பிரசித்தமாகும். கண்காட்சி நடந்தால் இன்னாரை அனுப்பி வையுங்கள் என்று எழுதுகிறார்கள். அப்படியானால் உங்களால் புரிய வைக்க முடியாதா? பாபா வந்து சேவை நடக்கும் போது பாபாவுக்கு லெட்டர் எழுதுகிறாங்க, பாபா இந்த சகோதரி அனுப்பி வைங்க. இப்போ பாபா கேட்குறார், ஏன் உங்களால் புரிய வைக்க முடியாதா? பாபா அவருக்கு அதிக பயிற்சி இருக்கிறது, நாங்கள் கொஞ்சம் காயாக இருக்கிறோம் என்கிறார்கள். இல்லையா, அவங்க ரொம்ப அதெல்லாம் நல்லா புரிய வைக்கிறாங்க, அதை விட நாங்கள் கொஞ்சம்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்கிருந்து அழைப்பு கிடைத்தாலும் எழுதி அனுப்புங்கள். யார் யார் என தெரிந்தால் யார் யாரை அனுப்ப வேண்டும் என பார்ப்போம். பாபா கூட அப்போ அதெல்லாம் எழுதி அனுப்புங்கன்னு சொல்கிறார். சன்னியாசிகளுக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறீர்களா என்ன? பிறகு மிக நல்ல பிரம்மாகுமாரியை அனுப்ப வேண்டியதாக இருக்கும். யாரெல்லாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கூப்பிட்ருக்கீங்க, யாரெல்லாம் வரப்போகிறாங்க, அந்த விவரம்லாம் அனுப்புங்கன்னு சொல்கிறார். அதுக்கேற்றபடி தான் சகோதரிகளை அனுப்ப முடியும். யாராவது பெரிய சாது சன்னியாசிகளை கூப்பிட்ருந்தீங்கன்னா அதுக்கேற்றபடி ரொம்ப நல்லா புரிய வைக்கக்கூடிய சகோதரியை அனுப்பணும். அதனால் எல்லா டீட்டெயில்ஸும் வேணுங்கிறார் பாப். நல்லது, குமாரக்கா அதாவது பிரகாஷ்மணி தாதி, அதுக்கப்புறம் மனோகர் தாதி, கங்கே எல்லோரும் இருக்கிறார்கள். இவர்களை யாரையாவது அனுப்பி வையுங்கள் என்கிறார்கள். எண்ணற்ற குழந்தைகள் இருக்கிறார்கள். ஜெகதீஷ் அனுப்பி வையுங்கள் என்றும் கூறுகிறார்கள். ரமேஷை அனுப்புங்கள் என்றும் கூறுகிறார்கள். அவர்கள் ஒருவர் பிறரை விட திறமைசாலிகள் என்பதை நீங்களும் புரிந்து கொள்கிறீர்கள். அதே போல் ஜட்ஜு மேஜிஸ்ட்ரேட்டும் இருக்கிறார்கள், ஒருவர் பிறரை விட புத்திசாலியாக இருக்கிறார்கள். எப்படி பதவியில் ஜட்ஜு மேஜிஸ்ட்ரேட்டுன்னு ஒவ்வொரு பதவியில் இருக்காங்க, ஒரே படிப்பை படித்தாலும் அதே போல தான் இங்கேயுங்கிறார் பாபா. ஒருவர் பிறரை விட திறமைசாலியாக இருக்கிறார்கள் என அரசாங்கத்திற்கு தெரியும். அதனால்தான் கேஸ் ஒன்றை விட மேலே போகிறது. பிறகு ஹைகோர்ட் சொல்கிறார்கள் இல்லையா, எப்போயாவது கேஸ் வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய லோக்கல் கோர்ட்டில் வந்து போடுவாங்க, அது சரியாகலை அப்படின்னா அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போவாங்க இல்லையா, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரைக்கும் போகிறாங்க. ஏன்னா இவங்கள விட அவங்க நல்லா ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு இருக்கு. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான புத்திசாலிகள் இருக்காங்க. அதே போல தான் இங்கேயுங்கிற அவர்களும் யார் சரியாக தீர்ப்பு சொல்லவில்லை என்றால் அதற்கு மேலே செல்கிறார்கள். இவர்கள் மீது நீங்கள் கருணை காட்டுங்கள். இப்போது இந்த எல்லா விஷயங்களும் இங்கே நடக்கின்றன. அதே போல தான் இங்கேயுங்கிறார் பாபா. சத்தியுக திரேதாயுகங்களில் இதெல்லாம் நடப்பதில்லை. பிறகு துவாபரிகத்தில் ராஜா ராணியின் ராஜ்யம் நடக்கின்றது. அங்கே மகாராஜா மகாராணி அவர்களே கேஸ்களை பார்த்து கொள்வார்கள். எந்த கேஸ்களும் மிக குறைவாகவே இருக்கும். ஏதாவது ஒரு சூழ்நிலை விஷயங்கள் வந்தது அப்படின்னா அங்கே எதுவும் வராது. ஆனாலும் எதுனாலும் சரி, எந்த ஒரு ராஜ்யத்தை ஆளக்கூடிய விஷயம், பிளானிங் எதாக இருந்தாலும் சரி, மகாராஜா மகாராணியை அவங்க வந்து பார்த்துப்பாங்க. இப்போது தமோ பிரதான பதீத்தமாக இருக்கின்றது. மகாராஜாவிடம் கேஸ் போனால் கொஞ்சம் தண்டனை கொடுப்பார், தவறு கடுமையாக இருந்தால் கடுமையான தண்டனை கொடுப்பார். துவாபரிக ராஜாக்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்காக சொல்கிறார் பாபு. இங்கேயோ எத்தனை எண்ணற்ற வக்கீல் நீதிபதிகள் இருக்கிறார்கள். அங்கே ஒரே ஒரு மகாராஜா தான் யாருக்கு என்ன தண்டனை, என்ன மாதிரியான குற்றம், என்ன தண்டனைன்னு தீர்மானம் செய்வாங்க. ஆனால் இங்கே எவ்வளோ வக்கீல், எவ்வளோ வந்து ஜட்ஜஸ் இருக்காங்க. செயல்பாடுகளில் எவ்வளோ வித்தியாசம் இருக்கின்றது. சத்தியுகத்தில் என்ன நடக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. இந்த லக்ஷ்மி நாராயணை தெரியுமா என யாரை வேண்டுமானாலும் கேளுங்கள் என தந்தை புரிய வைக்கின்றார். ஒருவர் பிர்லா அதிக கேள்வி கோவில்களை கட்டிக்கொண்டே இருக்கின்றார். நல்ல குழந்தையாக இருப்பவர் ஒருவர் அவருக்கு கடிதம் எழுதுங்கள். பாபா சொல்கிறார், நிறைய கோயில் கட்டுறார் பிர்லா, அவருக்கு ஞானத்தை புரிய வைக்கிறதுக்காக நீங்கள் கூட ஒரு லெட்டர் எழுதுங்கிறார். நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணனுக்காக அதிக கோயில்களை கட்டுகிறீர்கள். இவர்களுக்கு இந்த ராஜ்யம் எப்படி கிடைத்தது? ஏனென்றால் சத்தியுகத்திற்கு முன்பாக கலியுகம் இருந்தது. கலியுகத்தில் எதுவும் இல்லை. தேவி தேவர்கள் யாரோடும் யுத்தம் செய்திருக்க மாட்டார்கள். சண்டை போட்டு யாரும் உலகத்தில் எஜமானர்களாக ஆக முடியாது. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், யார் அந்த லக்ஷ்மி நாராயண், எப்படி அவங்க ராஜ்யத்தை அடைஞ்சாங்கன்னு நீங்கள் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நீங்கள் லெட்டர்லாம் கூட போடலான். பாபா சேவைக்கான யுக்தியை வந்து சொல்லித்தரார். யார் உலகத்தின் எஜமானராக இருந்தார்களோ அவர்களுக்கு இந்த லக்ஷ்மி நாராயணன் சித்திரத்தை வைத்திருக்கிறார்கள். இப்போது இருப்பது கலியுகம் இல்லையா. விஸ்வ மகாராஜா மகாராணி தான் யார், லக்ஷ்மி நாராயண். இங்கே ஆயுதங்களை கொண்டு யுத்தம் நடக்கிறது கலியுகத்தில். கிறிஸ்துவ தர்மத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுக்குள் ஒன்று சேர்ந்தால், தங்களுக்குள் அன்பு வைத்தால் உலகத்துக்கே எஜமானராக ஆக முடியும் என்று தந்தை புரிய வைக்கிறார். ஆனால் அவங்க ஒன்றாக சேர மாட்டாங்க, ஒருத்தர் ஒருத்தர் சண்டை தான் போட்டுக்கிறாங்க. ஆனால் உலகத்தின் எஜமானர்களாக லக்ஷ்மி நாராயணே ஆகின்றார்கள். இவர்கள் தங்களுக்குள் ஒன்று சேர்ந்தால் எஜமானர்கள் ஆக முடியும் என புத்தி சொல்கிறது. ஆனால் சத்தியுகத்தில் இவர்கள் யாருமே ராஜாராணியாக ஆக முடியாது. நாடகமே அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நாம் மீண்டும் யோக பலத்தினால் சொர்க்கத்தின் ஆஸ்தியை பெற்று கொண்டு இருக்கிறோம்.
கல்ப முன்னரும் சங்கமயுகத்தில் தந்தையிடமிருந்து பதவியை பெற்றோம் என நீங்கள் சொல்ல முடியும். 84 பிறவிகள் முடிந்துவிட்டன. மீண்டும் ஆஸ்தி பெற்றுக்கொண்டு இப்பொழுது இருக்கின்றீர்கள். அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட்டு, தனக்குள் தாரணை செய்யவும், பிறரை தாரணை செய்ய வைக்கவும், அதிகாலை எழுந்து தந்தையின் நினைவில் அமர வேண்டும். எதை புரிந்து கொண்டீர்களோ அதை பிறருக்கும் புரிய வைப்பதற்கு பயிற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட்டு, லௌகீக சம்பந்தங்களிலிருந்து புத்தியோகத்தை விலக்கி ஒரு பாரலோகீக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தந்தையிடமிருந்து என்ன ஞானம் கிடைத்திருக்கிறதோ அதை கேட்டு அனைவருக்கும் சொல்ல வேண்டும். இதுவே உங்களது வேலை. வரதான், உங்கள் சம்பூர்ண நிலை மூலமாக அனைத்து விதமான அடிமைத்தனத்தையும் முடித்துவிடும் இயற்கையை வென்றவர்களாக ஆக வேண்டும். எப்போது நீங்கள் உங்கள் சம்பூர்ண நிலையில் உறுதியாக இருப்பீர்களோ அப்போது இயற்கை மீது வெற்றி பெறுவதை, அதாவது அதன் மீது அதிகாரம் இருப்பதை அனுபவம் செய்வீர்கள். உங்கள் ஸ்திதி உயர்ந்துருச்சுன்னா நான் எதற்கும் அடிமை இல்லை, எல்லாத்துக்கும் அதிகாரிங்கிறத நீங்கள் உணர முடியும். சம்பூர்ண நிலையில் எந்த விதமான அடிமைத்தனமும் இருப்பதில்லை. ஆனால் அப்படிப்பட்ட சம்பூர்ண நிலையை உருவாக்குவதற்கு 3 விஷயங்கள் ஒன்றாக உங்களிடம் இருக்க வேண்டும். முதலாவது ஆன்மீகம், ஆன்மீகத்தன்மை. இரண்டாவது ஆன்மீக போதை. மற்றும் 3வது கருணை. எப்போது இந்த 3 விஷயங்களும் வெளிப்படையாக மனநிலையில், முகத்தில், செயலில் தெரிகிறதோ அப்போது அதிகாரி அல்லது இயற்கையை வென்ற ஆத்மா என்று கூறுவார்கள். ஸ்லோகன், ஸ்ரீமத் என்ற கடிவாளம் உறுதியாக இருந்தால் மனம் என்ற குதிரை தன் விருப்பப்படி ஓட முடியாது. ஸ்ரீமத்ங்கிற கடிவாளம்ங்கிற அதை நீங்கள் ஸ்ட்ராங் ஆக்கினீங்கன்னா மனம் அது இஷ்டத்துக்கு அதனுடைய பாதையில் எங்கும் அலைப்பாய முடியாது. அதனால் ஸ்ரீமத்தை பாபா என்ன சொல்கின்றாரோ ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் அதை கடைபிடிக்க வேண்டும். அச்சா, ஓம் சாந்தி.